ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, மூன்று அதிரடியான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், ஹெச்ஏஎல் மற்றும் ஒரு தனியார் நிறுவனமும் இணைந்து ஒரு அதிநவீன க்ரூஸ் மிசைல டெவலப் செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. அந்த மிசைலோட டீடைல்ஸ் பார்க்கலாம். அடுத்து ஆர்மியோட ஃபயர் பவரை அதிகரிப்பதற்கு இந்தியா ஒரு மிகப்பெரிய திட்டத்தை செயல்படுத்தி வர்றாங்க. அந்த திட்டம் என்ன, இதன் மூலமா இந்திய ராணுவம் எப்படி வலிமை பெறும் அப்படிங்கறத பார்க்கலாம். அடுத்து பிலிப்பைன் நாடு பிரம்மோஸ் மிசைல்களுக்கு பிறகு இன்னொரு ஆயுதத்தை இந்தியாவிடம் இருந்து வாங்க போறாங்க. அது என்ன ஆயுதம், பிலிப்பைன் எதற்காக அந்த ஆயுதத்தை வாங்குறாங்க அப்படிங்கறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனலை நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாம பார்த்துட்டு இருக்கீங்க, தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இந்திய அரசாங்கத்தின் ஹெச்ஏஎல் நிறுவனமும் பெங்களூரை தலைமையிடமாக கொண்டு இயங்கக்கூடிய நியூ ஸ்பேஸ் ரிசர்ச் அண்ட் டெக்னாலஜி அப்படிங்கிற நிறுவனமும் இணைந்து ALCM ஹண்டர் அப்படிங்கிற ஒரு அதிநவீன ஏர் லான்ச் க்ரூஸ் மிசைல டெவலப் செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த மிசைல் தற்போது பயன்பாட்டில் உள்ள ஏர் லான்ச் க்ரூஸ் மிசைல்களை விட அதிநவீனமானதா டெவலப் செய்யப்பட்டு வருது. இந்த மிசைல் அதிக மனூரபிலிட்டி கொண்ட மிசைலா டெவலப் செய்யப்பட்டு வருது. அதாவது மிசைல் டார்கெட்ஸை நோக்கி பறந்து கொண்டிருக்கும் பொழுது அதிவேகமா திசையை மாற்றி பறக்கும் திறன் தான் மனூரபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மிசைல் ஹை ஆல்டிடியூட் பகுதிகளில் நடக்கக்கூடிய சண்டைக்காகவே பிரத்யேகமா உருவாக்கப்பட்டு வருது. இந்தியா டெவலப் செய்து வரும் ஹண்டர் மிசைல் 200 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள டார்கெட்ஸை தாக்கும் வகையில வடிவமைக்கப்பட்டு வருது. இந்த மிசைல் எதிரி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை தோற்கடித்து எதிரி எல்லைக்குள் நீண்ட தூரம் சென்று தாக்கும் வகையில வடிவமைக்கப்பட்டு வருது. இந்த மிசைலோட இன்னொரு குறிப்பிடத்தக்க அம்சம், இந்த மிசைல் ஒரு reusable மிசைலா இந்தியா டெவலப் செய்து வர்றாங்க. அதாவது ALCM மிசைல் லான்ச் செய்யப்பட்டு டார்கெட்ஸை நோக்கி சென்று கொண்டிருக்கும் பொழுது மிசைல பாதியில நிறுத்த முடியும். அப்படி நிறுத்தும் பொழுது அந்த மிசைல் பாராசூட் உதவியுடன் தரையிறக்கப்படும். பிறகு தரையிறக்கப்பட்ட மிசைலை எடுத்து வந்து ரீஃபியூல் செய்து மறுபடியும் லான்ச் செய்யும் வகையில இந்த மிசைல் வடிவமைக்கப்பட்டு வருது. இந்த மிசைல்ல பயன்படுத்தக்கூடிய பல முக்கியமான சிஸ்டங்களை ஏற்கனவே இந்தியா டெவலப் செஞ்சிட்டாங்க. ஒரு சில சிஸ்டங்கள் இன்னும் டெவலப் செய்யப்பட்டு வருது. கூடிய விரைவில் இந்தியா இந்த ரீயூசபிள் ஏர் லான்ச் க்ரூஸ் மிசைல சோதிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த மிசைல் ஒரு ஏர் லான்ச் க்ரூஸ் மிசைல், அதனால இந்த மிசைல்களை விமான எடுத்து செல்வதற்கான லான்ச்சர்களை HAL டெவலப் செய்து வர்றாங்க. ஒரே நேரத்தில் 4 முதல் 6 ALFA ஹண்டர் மிசைல்களை எடுத்து செய்யும் வகையில் இந்த லான்ச்சர்கள் டெவலப் செய்யப்பட்டு வருது. இந்த மிசைல் ஏர்கிராப்ட்ல இருந்து லான்ச் செய்யப்பட்டவுடன் சிறிது தூரம் இன்ஜின்களை இயக்காமல் கிளைட் செய்து டார்கெட்ஸை நோக்கி பயணிக்கும். டார்கெட்டுக்கு அருகில் வந்த பிறகு மிசைல்ல இருக்கக்கூடிய இன்ஜின்கள் இயக்கப்பட்டு அதிவேகமா டார்கெட்ஸை சென்று தாக்கும். இந்தியா டெவலப் செய்து வரும் ஹண்டர் ALCM மிசைல் மற்றும் ALFA பாட் முதல்ல 2021 வருடம் நடந்த ஏரோ இந்தியா ஷோல டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. இந்த மிசைல இந்தியா டெவலப் செய்து வரும் காம்பாக்ட் ஏர் டீமிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய கேட் சிஸ்டத்துல பயன்படுத்த போறாங்க. கேட் சிஸ்டத்துல LCA தேஜஸ் MK-1A விமானம் ஒரு மதர்ஷி போல செயல்படும். இந்த விமானத்தில இருந்து ட்ரோன்கள் மற்றும் ஹண்டர் ALCM மிசைல்கள் லான்ச் செய்யப்படும். அப்படி லான்ச் செய்யப்படும் மிசைல்ஸ் மற்றும் ட்ரோன்களை இந்த விமானத்தில இருந்து கட்டுப்படுத்தி வெவ்வேறு ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்ய முடியும். இரண்டாவது டாபிக், இந்திய ராணுவம் தங்களுடைய ஃபயர் பவரை அதிகப்படுத்த பல முயற்சிகளை செய்து வர்றாங்க. அந்த வகையில இந்திய ராணுவத்தில் பயன்பாட்டில் உள்ள 1000 மேற்பட்ட 130mm M46 ஆர்டிலரி கன்ஸ் அப்டேட் செய்ய இந்தியா முயற்சி பண்ணி வர்றாங்க. இதன் முதற்கட்டமா டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி ஆர்டினன்ஸ் ஃபேக்டரி போர்டுக்கு 200 கோடி ரூபாய்க்கான ஆர்டரை கொடுத்திருக்காங்க. இந்த ஆர்டரின் மூலம் 5 ரெஜிமெண்ட் M-46 ஆர்டிலரி கன்னை இந்தியா அப்டேட் செய்ய போறாங்க. 5 ரெஜிமெண்ட் அப்படிங்கிறது 300 ஆர்டிலரி கன்ஸ். இந்தியா இந்த 130mm M-46 ஆர்டிலரி கன்ஸ் பெருமளவுல சோவியத் யூனியன் காலத்துல வாங்கி இந்திய ராணுவத்தில் இணைச்சாங்க. தற்போது இந்திய ராணுவம்
155mm 45 caliber guns update ஆகி வர்றாங்க. இதனால இந்த கன்ஸையும் அப்டேட் செய்ய வேண்டிய சூழ்நிலை இந்தியாவிற்கு ஏற்பட்டிருக்கு. ஆனா இந்த கன்ஸ டீகமிஷன் செஞ்சிட்டு ரீப்ளே செஞ்சோம் அப்படின்னா அதிகமான செலவு எடுக்கும். இதனால இந்த கன்ஸ அப்டேட் செய்ய இந்தியா திட்டமிட்டாங்க. அதன்படி ஒரு கன்னை அப்டேட் செய்வதற்கு 70 லட்சம் ரூபாய் செலவாகுது. ஆனா அதுவே ஒரு புது ஆர்ட்லரி கன்னை வாங்கினா 5 மடங்கு அதிகமா செலவாகும். இந்த கன்னை இந்தியா அப்டேட் செய்வதற்கு இன்னொரு முக்கியமான காரணம், இந்த ஆர்ட்லரி கன்ஸ் பிரத்யேகமா மலைப்பகுதிகளில் இருக்கக்கூடிய எதிரிகளை தாக்கி அழிப்பதற்காகவே உருவாக்கப்பட்டது. அதனால இமயமலை பகுதிகளில் சண்டையிடுவதற்கு இந்த கன்ஸ் இந்தியாவிற்கு மிகவும் அவசியம். இந்தியாவால் அப்டேட் செய்யப்படும் 130mm M46 ஆர்ட்லரி கன்னை ஷாரங் ஆர்ட்லரி அப்படின்னு பெயரிட்டிருக்காங்க. ஷாரங் அப்படின்னா விஷ்ணு கையில் இருக்கக்கூடிய வில். இந்தியா பழைய ரஷ்ய ஆர்ட்லரி கன்ல சில முக்கியமான பாகங்களை மாத்த போறாங்க. அதாவது கன்னோட பேரல், பிரிட்ஜ் பிளாக்ஸ், டார்கெட்ஸை குறிவைப்பதற்கான சைட்டிங் சிஸ்டம் போன்ற பல சிஸ்டங்களை மாத்த போறாங்க. அப்டேட் செய்யப்படும் அனைத்து சிஸ்டங்களும் உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்டுள்ளது. ஆர்ட்லரி கன்னோட சப்போர்ட் மெக்கானிசம், ட்ரெய்லர் வீல்ஸ் மற்றும் ரீகாயிலர்கள் போன்ற சிஸ்டமும் மாத்தப்பட்டிருக்கு. இப்போ இந்தியா அப்டேட் செய்த இந்த சாரங் ஆர்ட்லரி கன்ல இருந்து 155mm ஆர்ட்லரி ஷெல்ஸ் ஃபயர் பண்ண முடியும். இந்த 155mm ஆர்ட்லரி ஷெல்ல 8kg டிஎன்டி வெடிபொருள் இருக்கும். அதுவே பழைய 130mm ஆர்ட்லரி ஷெல்ல 3.4kg டிஎன்டி வெடிபொருள் மட்டுமே இருக்கும். அதிக வெடிபொருள் இருக்கிறதுனால எதிரிகளுக்கு அதிகமான சேதத்தை இந்த சாரங் ஆர்ட்லரியை பயன்படுத்தி ஏற்படுத்த முடியும். சாரங் ஆர்ட்லரி கன் சிஸ்டத்தினால 70 டிகிரி கோணத்துல ஃபயர் பண்ண முடியும். இதனால மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய எதிரிகளின் பங்கர்கள், பதுங்கு குழிகள் போன்றவற்றை தாக்கி அழிக்க முடியும். இந்தியா அப்டேட் செய்திருக்கும் சாரங் ஆர்ட்லரி கன் சிஸ்டத்தினால 36 லிருந்து 39 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்க முடியுது. அதுவே அப்டேட் செய்யாமல் இருக்கும் பொழுது 27 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை மட்டுமே தாக்க முடியும். சாரங் ஆர்ட்லரி கன் சிஸ்டத்துல ராக்கெட் அசிஸ்டட் ப்ரொஜெக்டைல்களை பயன்படுத்தினா 39 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்க முடியும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க. உலகத்தில் உள்ள பெரும்பாலான ராணுவம் 130mm ஷெல்ஸ்ல இருந்து 155mm ஷெல்ஸுக்கு மாறிட்டாங்க. இப்போ இந்தியாவும் அதை நோக்கி நகர ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த 155mm ஆர்ட்லரி ஷெல்ஸுக்கு மாறுறதுனால அதிக தூரத்துல உள்ள எதிரிகளின் இலக்கை மிக துல்லியமா தாக்க முடியும். அது மட்டும் இல்லாம அதிகமான வெடிபொருள் இருக்கிறதுனால தாக்கப்படும் இலக்கு அதிக சேதத்துக்கு உட்படுத்தப்படும். ஒரே அளவிலான ஆர்ட்லரி ஷெல்ஸ் பயன்படுத்தும் பொழுது எக்யூப்மெண்ட் மெயின்டெனன்ஸ் மற்றும் ப்ரொக்ரூட்மெண்ட் வேலைகளையும் ஈஸியா செய்ய முடியும். இந்த சாரங் ஆர்ட்லரி கன்னோட அப்டேட்ட ஆர்டினன்ஸ் ஃபேக்டரிக்கு சொந்தமான அட்வான்ஸ் வெப்பன் அண்ட் எக்யூப்மெண்ட் இந்தியா லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனம் செஞ்சிருக்காங்க. இதுவரைக்கும் 3 ரெஜிமெண்ட் ரஷ்யன் ஆர்ட்லரி கன்ஸ் அப்டேட் செய்து சாரங் ஆர்ட்லரியா மாத்திருக்காங்க. இந்த கன் சிஸ்டங்கள் ஏற்கனவே இந்திய ராணுவத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது. சாரங் ஆர்ட்லரி கன்னோட பர்ஃபார்மன்ஸ் இந்திய ராணுவத்தின் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் இருப்பதா சொல்லப்படுது. அடுத்த டாபிக் பிலிப்பைன் நாடு. சமீபத்தில் தான் இந்தியாவிடமிருந்து Mach 3 வேகத்தில் சென்று தாக்கக்கூடிய பிரம்மோஸ் க்ரூஸ் மிசைல்களை வாங்கி தங்களுடைய கடற்படையில் இணைச்சாங்க. இதை தொடர்ந்து பிலிப்பைன் நாட்டின் டிஃபென்ஸ் மினிஸ்டர் பிரம்மோஸ் மிசைல் வாங்கியது ஒரு தொடக்கம்தான், இன்னும் அதிகமான ஆயுதங்களை இந்தியாவிடமிருந்து வாங்க உள்ளோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதை தொடர்ந்து பிலிப்பைன் விமானப்படை மற்றும் பிலிப்பைன் ராணுவத்திற்கு தேவையான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை இந்தியாவிடமிருந்து வாங்க இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இதற்கு முன்பு பிலிப்பைன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் நேஷனல் டிஃபென்ஸ் நிறுவனம் இஸ்ரேல் நாட்டின் ரஃபேல் அட்வான்ஸ் டிஃபென்ஸ் சிஸ்டம் நிறுவனத்திடம் இருந்து ஸ்பைடர் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை வாங்கி தங்களுடைய படையில் இணைச்சிருந்தாங்க. இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோட ரேஞ்ச் பிலிப்பைன் எதிர்பார்க்கும் ரேஞ்சை விட குறைவா இருக்கு. இதனால இந்தியாவிடம் உள்ள ஆகாஸ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை வாங்க திட்டமிட்டிருக்காங்க. அதாவது 110 கிலோமீட்டர் தாக்குதல் வரம்பு கொண்ட MRSAM மிசைல் மற்றும் 80 கிலோமீட்டர் தாக்குதல் வரம்பு கொண்ட ஆகாஸ் NG மிசைல் இணைக்கப்பட்ட ஆகாஸ் ஏர் டிஃபென்ஸ்
டிஃபென்ஸ் சிஸ்டங்களை வாங்க பிலிப்பைன் திட்டமிட்டிருக்காங்க. இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோட ரேஞ்ச் தற்போது பிலிப்பைன் படையில் இணைக்கப்பட்ட ஸ்பைடர் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை விட அதிகம். இதனால கூடிய விரைவில் பிலிப்பைன் இந்தியாவிடமிருந்து ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை வாங்குவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட நண்பர்கள் மற்றும் உறவினர்களிடம் ஷேர் பண்ணுங்க. நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.